வணக்கம். இனி எல்லாம் நிகழ்ச்சிக்கு நான் ரெக்ஸி. இன்னைக்கு பார்க்க போகிற டிசைன் ஒரு சிம்பிளான லைட் கலர்ட் பாத்ரூம் வித் கம்ப்ளீட் செட். ஸோ கம்ப்ளீட் செட் என்னென்னலாம் வரும் ஒரு பாத்ரூமில்? வாஷ் பேசின், டாய்லெட், தென் குளிக்கிறதுக்காக ஒரு என்க்ளோஷர் மாதிரி. ஸோ இது நிறைய காம்பினேஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்பில் செட் பண்ணுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி பில்டர்ஸ் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ இதில் என்ன அப்படி டிசைன் எலிமெண்ட், இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்கும்னா, நம்மளுக்கு எப்படி தேவை இருக்குது, நம்ம வெட் ட்ரை ஏரியா எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறோம், எப்படி கம்பைன் பண்ணுறோம், ஸோ நம்மளுக்கு மிரர் எப்படி வேணும், ஸோ எந்த ஸ்பேஸ் நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறோம், அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேறு பார்த்திங்கன்னா வந்து பாத்ரூமில் குளிக்கச்சில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். சில பேருக்கு வந்து அது பிடிக்காது, வெட் ஏரியா. ஸோ குளிக்கிற இடம் வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். மிச்சம் டாய்லெட்க்கும் ஹேண்ட் வாஷ்க்கு வந்து ட்ரை ஏரியா அதை சொல்கிறது. ஸோ அந்த ட்ரை ஏரியா வந்து தண்ணி படாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே எல்லா இடத்துல தண்ணி இருந்துகிட்டே இருந்தால் நம்மளுக்கு கால் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ண போகிற நேரத்துலையும் நம்மளுக்கு கால் ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அப்படி ஃபீல் பண்ணுறவங்க இல்லை, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளான டிசைன் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. ஸோ பட்டு அதில் ஒரு நீட்டான லுக் இதில் வந்து எப்படி இருக்குன்னு இந்த டிசைனில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து எப்போவுமே ஹேண்ட் வாஷ் வாஷ் பேசின் மேலே எப்போவுமே மிரர் இருக்கும். ஸோ மிரருக்கு இதில் வந்து ரெண்டு ஸ்பாட்லைட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்பாட்லைட் கீழே இறங்குறதுனால நம்மளுக்கு ஃபேஸ் விசிபிலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ ஹேண்ட் வாஷ் ஏரியா ரொம்ப சிம்பிளாக இதில் இருக்குது. ஸ்பேஸ் கொஞ்சம் ஆக்கியபை பண்ணுறதுக்கு டவல் வந்து நம்ம டாய்லெட்க்கு மேலே வச்சுருக்கோம். ஸோ நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரெஃபர் பண்ண மாட்டோம். பட் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்குது, ரிஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஒரு அதை எப்படி பெஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணலாம், ஸோ அழுக்கு அசிங்கம்னு நம்ம பார்க்காம நம்ம எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ, ஸோ அந்த நீட்னஸ் தான் வந்து நம்ம ஒவ்வொரு நம்ம அதை எப்படி ஹேங் பண்ணுறோம், என்ன திங்ஸ் எங்கெங்கே வைக்கிறோம், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வாஷ் பேசின் பக்கத்தில் டாய்லெட் சீட்டிங்ஸ் இருக்குது. அந்த டாய்லெட் சீட்டிங்க்கு எக்ஸாக்ட்லி மேலே ஸ்பேஸ் எம்டியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல டவல் ஹேங்கிங் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வாஷ் பண்ணால் நம்ம எக்ஸாக்ட்லி கை இமீடியட்டாக ரைட்டு போனால் டவல் இருக்கும். ஸோ வாஷ் பண்ணுற நம்ம துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஒரு காம்பினேஷன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து கிளாஸ், ஆர்டினரி கிளாஸ் கிடையாது, டஃப் அண்ட் கிளாஸ் சொல்லுவோம். ஸோ டஃப் அண்ட் கிளாஸில் வந்து ஷவர் க்ளோஸ்டு கொடுத்துருக்கு. ஸோ இது தான் வந்து செப்பரேட் பண்ணுது, டிவைடர். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் என்க்ளோஷர்ஸ் இருக்குது. ஸோ பாத்ரூமுக்கு வர என்க்ளோஷர்ஸ் பார்த்திங்கன்னா ஷவர் நம்ம போட்டோன்னா தண்ணி எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த ஸ்ப்ரெட்டை குறைக்கிறதுக்கு, ட்ரை ஏரியாவுக்கு வராமல் பார்க்குறதுக்காக இந்த அழகாக சிம்பிளாக வந்து இந்த கிளாஸ் பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ இதுவும் வந்து எப்போவுமே லைட் கலர்டு இருக்கும். ஸோ அதில் வந்து கலர்ஸ் போடலாம், இல்லை வந்து ஸ்டிக்கரிங் ஷேடோ மாதிரி டின்டட் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் எடுத்தால் ஸோ ஒரு சின்ன ஷேட் மாதிரி கொடுக்கும். இல்லை இது மாதிரி வேண்டான்னா ஷவர் கர்ட்டன்ஸ்லாம் இருக்கும், ஷவர் கர்ட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட காம்பினேஷன் நம்மளோட ஸ்பேஸ் பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுறது தான். இதுவும் இந்த இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லைட் கலர்டு இருக்கிறதுனால
வாஷ் பேசின்க்கு கீழே வந்து வுடன் யூனிட் இருக்குது. அந்த யூனிட் வந்து நான் சொன்னேன் ஃபர்னிச்சர் கலர். ஸோ அந்த ஃபர்னிச்சர் கலரில் வுடன் ஷேடில் வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கீழே ஃப்ளோரிங் வந்து கொஞ்சம் வுடன் ஷேட் கலர் தான் இருக்குது. பட் இதுக்கு மெயினாக இந்த மூணு பிளேஸை வந்து எந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணியிருக்கோம், சின்ன ஏரியாவில் வந்து நம்ம இதை எப்படி கம்பைன் பண்ணியிருக்கோம் அதான். ஸோ ஷவர்ஸில் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து ஷவர் யூ டேப்ஸ் ஷவர் எலிமெண்ட் வாங்குகிறோம் அதுதான் வந்து கீழே ஃபால் ஆகிற வாட்டர்ஸ் ஸ்பீடு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி வந்து இந்த பார்ட்டிஷனை வைக்கலாம். ஃபுல் வேணா ஃபுல் எடுத்துக்கலாம், ஹாஃப்னா ஹாஃப் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட பட்ஜெட் பொறுத்து ப்ளஸ் நம்ம என்ன டிசைன் நம்ம எதிர்பார்க்குறோம் அது பொறுத்து. ஸோ இதிலவும் நம்ம ஸ்லைடிங் டோர் கூட கொடுக்கலாம், ஸ்லைடிங் டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆஸ் இது ஒரே ரூமில் இருக்கிறதுனால இன்னொன்று வந்து ஆல்டர்னேட் ஆப்போசிட்டில் இல்லை, லைக் டாய்லெட் ஒரு சைடும் வாஷ் பேசின் ஒரு சைடு இல்லாமல் இல்லை, ஒரே சைடில் வர்றதுனால ஜஸ்ட் இதில் வந்து இந்த டிசைனில் வந்து பார்ட்டிஷன் வந்து அந்த பார்ட்டிஷன் அதோடு நாங்கள் எண்ட் பண்ணிடுறோம். ஸோ ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்ரூம் பார்த்திங்கன்னா எல்லாம் கம்பைன் பண்ணி வருது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ப்ளஸ் வந்து எவ்வளோ நீட்டாக இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து இதோட லுக்ஸ் எப்போவுமே நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து தண்ணியும் வந்து எப்போவுமே வந்து என்ன மாதிரி வாட்டர் வந்து வருதுன்னு நம்ம பார்க்கணும். பிகாஸ் வாட்டரோட கரை வந்து தரையில் படிகிறதோ இந்த கிளாஸில் படிகிறதோ அது வந்து, ஸோ ரெகுலர் கிளீனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு டிசைனோடு பார்க்கலாம். தேங்க்யூ.